அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்றைய தினம் 18/12/2023 திங்கட்கிழமை மார்கழி மாதத்தோட வளர்பிறை ஷஷ்டி திதி. நம்ம இந்த மாதம் பிறக்கும்போதே சொன்னோம், இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று வந்து முருகக்கடவுளை வழிபடுவதற்குரிய மிக மிக ஏற்ற தினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று ஷஷ்டி, நாளை வந்து வார நாட்களான செவ்வாய்க்கிழமை. நாளை இன்னைக்கு மாலை நேரத்தில் நாங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றினா நாளைக்கும் நாங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு பல சகோதரிகள் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக ஏற்றலாங்க. வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது முருகனுக்கு ஏற்ற தினங்களான வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை, அதே மாதிரி நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த தினம், திதியில் ஷஷ்டி திதி. அது வளர்ப்பிறை இருந்தாலும் சரி, தேய்பிறை இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வெற்றிலை தீபத்தை தவறாமல் முருகக்கடவுளுக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்போ ஒரே நாளில் நீங்கள் காலையில் ஒரு அரை மணி நேரம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம், மாலை அதே வெற்றிலையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வெற்றிலை தீபமும் ஏற்றலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் இன்றைக்கி யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக செய்யலாம். வெற்றிலை தீபத்தை தவிர வேறு என்ன தீபங்கள் நம்ம ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தை இல்லாதவர்கள் ஏற்றி வழிபடக்கூடிய அந்த பாலாடை தீபத்தை இந்த வளர்பிறை சஷ்டியில் ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நிறைய சகோதரிகள் குழந்தை இல்லை, அதற்கு நாங்கள் என்ன விரதம் கடைப்பிடிக்கணும்னு நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஷஷ்டி விரதம் தான் கடைப்பிடிக்கணும். நீங்கள் அந்த கந்த ஷஷ்டி விரதத்தை தவற விட்டிருந்தா கூட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை ஷஷ்டி திதியில் நீங்கள் அந்த ஒரு நாள் முழுவதும் உங்களால் முடிந்த உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் உங்களால் முடிந்த பூஜைகளை செய்து அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு அவரை வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக குழந்தை பேறு என்பது வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை தவிர செங்கல் தீப வழிபாடும் இன்றைய தினம் செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க. ஏற்கனவே செங்கல் தீப வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம். ஒரு நல்ல புதிய செங்கல் ஒன்று காசு கொடுத்து நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு அதற்கு மேலே வெற்றிலையை வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி நீங்கள் முருகக்கடவுளை வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு வரும். அந்த செங்கல்ல நீங்கள் வீடு கட்டுற வரைக்கும் இதை மாதிரி முருகனுக்கு உரிய நாட்களில் காலை நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்துலேயோ அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அந்த ஒரு செங்கலை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். பூஜை முடிஞ்சதும் நீங்கள் வேறு ஒரு இடத்துல அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செங்கல்ல நீங்கள் உங்கள் வீடு கட்டும் போது அடிக்கல் நாட்டுவீங்க இல்லையா, அந்த ஈசானிய மூலையில் வந்து நம்ம அந்த பூமி பூஜை போடும்போது சில செங்கல் பயன்படுத்துவாங்க, அதற்கு வந்து நீங்கள் இந்த செங்கல்லை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம். இந்த மந்திரத்தை தினந்தோறுமே நம்ம குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த முருகனுக்குரிய இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கஷ்டங்களும் நீங்கும், அனைத்து தடைகளும் நீங்கும். சில பேருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்புறதில் தடை இருக்கும், வேலை வாய்ப்புகளில் தடை இருக்கும், திருமண தடை, குழந்தை பேறு தடை, இந்த தடை எல்லாம் நீக்கப்படும், குருவின் அருள் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும். அகத்திய மாமுனிவரை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. குருமுனிகள் அப்படின்னு அவர் அழைப்பாங்க. ஏன்னா அவர் குள்ளமான உருவத்தோடு இருப்பார். அவர் வந்து சப்தரிஷிகளில் ஒருவர், சித்தர்களில் மாபெரும் சித்தராக விளங்கக்கூடியவர். அவர் வந்து மனித குலத்துக்கு நிறைய சக்தி வாய்ந்த மந்திரங்களை அருளியிருக்கிறாருங்க. அந்த மந்திரங்கள் இன்றளவும் கூட நிறைய பேர் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படி அவர் அருளிய முருக மந்திரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மந்திரம். இதை வந்து நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணுங்க. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க, ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க சுவாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் இன்று இரவு தூங்குவதற்குள் நீங்கள் இதை உச்சரிங்க. வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமாகவோ அமர்ந்துக்கோங்க. ஒரு தரை விரிப்பு போட்டு அதற்கு மேல் அமர்ந்து பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. அகர்பத்தி ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், தடங்கல்கள், சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் இவை எல்லாம் தீரும்.
நல்லதொரு வழி உங்களுக்கு பிறக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.